ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா ஒபிசிட்டி அண்ட் வெயிட் லாஸ். நிறைய பேருக்கு இந்த கன்சர்ன் இருக்கு, குண்டா இருக்குமோ, வெயிட் லாஸ் பண்ணுமே, வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப மூணு சிம்பிள் ஸ்டெப் தான். ஒன்னு, கரெக்டா தூங்கணும். போதுமான அளவுக்கு தூக்கம் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். மூணாவது, நீங்க எவ்வளவு கேலரி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ கேலரி விட அதிக கேலரி பேர்ன் பண்ணணும், இல்லை அதுக்கு ஈக்குவலான கேலரி பேர்ன் பண்ணணும். இது பேர் கேலரி டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ உணவு எடுத்துக்கிறோமோ அதை விட அதிகமாக வேலை செய்யறது அப்படிங்கிறது அவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, ரெஸ்பான்சிபிளாக சாப்பிட்ணும். நான் கண்டதெல்லாம் தின்றது தான் குண்டன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதனால் கண்ட மணிக்கு சாப்பிட்டு குண்டாகக்கூடாது, ரெஸ்பான்சிபிளாக சாப்பிட்ணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், போதுமான அளவுக்கு உடல் உழைப்பு இருக்கணும். ஏதாவது ஒரு லெவலில் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு உடல் உழைப்பு இருக்கணும். இது ரெண்டு பண்ணால் ஃபிட்டாக இருக்கலாம். இதுக்கு அடுத்து நிறைய பேருக்கு ஒரு கன்சர்ன் என்னென்னா, நான் இதெல்லாம் பண்ணியும் வந்து என்னால் வந்து உடம்பு குறைக்க முடியல அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உடம்பு குறைக்கிறதுக்கான முயற்சியை விட்டுறது, அதனால் தப்பாக நினச்சிருக்குது, இது நம்ம ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு நினைக்கிறது. இது ஒரு இண்டிகேட்டர். ஆக்சுவலாக தெர் இஸ் ஒன் திங் கால் ஹெல்தி வெயிட், அனதர் திங் கால் அன்ஹெல்தி வெயிட். எல்லா வெயிட்டுமே அன்ஹெல்தி கிடையாது. உங்கள் டாக்டர் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு டாக்டர்கிட்ட, இது நான் இப்போ குண்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னோட ஓன் லைஃப் ஸ்டைலா, இல்லை எனக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, தைராய்டு இந்த மாதிரி மற்றும் பல ப்ராப்ளம்ஸ்னாலலாம் கூட ஒருத்தங்க வெயிட் அதிகமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா வெயிட்டுங்கிறது அதுக்கான ஒரு இண்டிகேட்டராகவும் இருக்கும். ஸோ உங்களோட வெயிட் வந்து எப்பயுமே உங்களோட உழைப்பு இல்லாதனால மட்டுமே கிடையாது. ஸோ எது உங்களுடைய, நீங்கள் ஹெல்தி வெயிட்டில் இருக்கீங்களா, அன்ஹெல்தி வெயிட்டில் இருக்கீங்களா, இப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான எஃபர்ட்டும் எடுங்க. அன்ஹெல்தியாக உங்களோட ஹேபிட்ஸ்னால மட்டுமே வெயிட் இருக்குன்னா, நல்ல லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளியில் வர பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி எதாவது அதிகமாக பேசணும், எதாவது நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் பகிருங்க. Thank you so much.